வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியா கடாய் சிக்கன் தான் செய்ய போகிறேன் கடாய் சிக்கனுக்கு அதிக பொருள் தேவை கிடையாது ரொம்ப சத்துன்னு செஞ்சிடலாம் இது ரொட்டிக்கு நானுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரைஸ்க்கு வந்தாலும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கடாய் சிக்கன் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்களும் எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் சிக்கனு அதுக்கு நான் ஒரு வானல்லாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன் அதில் நாலு டீ ஸ்பூன்னு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்னதாக நறுக்கி நல்லா முட்டைக்கு ஏற்று சேர்க்குற மாதிரி சேருங்க ஏன்னா இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும் இது கலர் வந்து இப்படி தான் இருக்கும் சிக்கனு அதனால கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் பாருங்க கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிற்பாடு நம்ம சிக்கன் சேர்க்கணும் சிக்கனையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கணும் சிக்கனையும் சேர்த்து நல்லா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக் வதக்கணும் சிக்கனையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் சென்று அப்புறமா நம்ம அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஒரு ஈஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்தி தனமாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோன்றதால் ஒரு ஸ்பூன் மேலே சேர்க்குறேன் அப்புறம் கரம் மசாலாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கடாய் மசாலா தூள் சேர்ப்பாங்க இல்லை நம்ம நார்மல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் தக்காளியை வந்து இதில் அரைச்சி தான் சேர்க்கணும் நல்லா பியூரியாக நான் ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சு சேர்த்துருக்கேன் நல்லா பியூரியாக அரித்து சேர்த்தா தான் கடாய் சிக்கன் நல்லாயிருக்கும் அதனால் தக்காளி நீங்கள் நல்லா அரைச்சு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அதுவும் ரெண்டு நிமிஷம் பெரட்டிக்கலாம் அதையும் புரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தயிர் எதுவும் சேர்க்கக்கூடாது இதில் கொஞ்சமாக தயிர் தண்ணி சேர்த்துக்கிட்டு குக் இதை குக் பண்ணலாம் முதல்ல ஆஃப் குக் பண்ணிக்கலாம் சிக்கனை மூடி வச்சு இது பிறகு ஆஃப் குக் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை வதக்கி போட்டுக்கிறேன் இந்த மாதிரி தான் கட் பண்ணி செய்வாங்க அதே மாதிரி டூ பெப்பர்ஸையும் நல்லா இந்த மாதிரி வெட்டி அதையும் த வெட்டி இந்த மாதிரி வானலில் வதக்கிக்கலாம் எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதக்கினா அப்போது ரொம்பலாம் வதக்கக்கூடாது அதுக்கப்புறம் இதை நம்ம கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இல்லை முக்கால் பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நேரத்தில் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இதை ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் வேக்க விட்டால் போதும் ரெடி ஆகிடும் கடா சிக்கன் இவ்வளோ தான் கடாயி சிக்கன் செய்கிறதுக்கு கடைசியாக நம்ம லெமன் பிழிஞ்சி விட்டுட்டோம்னா கொஞ்சம் புளிப்பா டேஸ்டியாக இருக்கும் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு இதை மூடி ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் விட்டதுக்கப்புறம் கட்டுறோம் பாருங்கள் இந்த பிறகு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்துடும் கலராக இவ்வளோ தான் கடாய் சிக்கனு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சிக்கனு சாஃப்டாக இருக்கும் நல்லா அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சிக்கன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ